ஓகேவா? அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நிகழ்வுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் சட்டப்பேரவையில் இது எண் 56 குறிப்பிட்டவாறு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து விவாதிப்பதற்காக பேரவையின் பிற அலுவல்களை ஒத்திவைக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம். பேரவை தலைவரிடத்தில் 56 விதியின்படி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விதியை குறிப்பிட்டு பேரவைத் தலைவருக்கு அனுமதி கேட்டு காலையிலேயே அவருடைய அறையில் எங்களுடைய கொறடா அவர்களும் எங்களுடைய சட்டமன்றக்குழு அவர்களை சந்தித்து கொடுத்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் சட்டப்பேரவைத் தலைவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் விதியின் படி நடந்து கொண்டால் சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கின்றனர் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். எல்லா ஊடகத்திலும் பத்திரிகையில் வந்திருக்குது. எந்த விதியும் பின்பற்றாமல் அவர் பேசுகிறான்னு சொன்னார். நாங்கள் இன்றைய தினம் விதிகளை குறிப்பிட்டு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு, இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை, இதை 56 விதியின் கீழ் எடுத்து சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கேட்டோம். இன்றைய தினம் அனுமதி மறுத்துவிட்டார். விதியை பின்பற்றி பேசு என்று சொல்கிறார், விதியை பின்பற்றி பேச முற்பட்டாலும் மறுக்கிறார். எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவரே நடுநிலையோடு செயல்படுவார் என்று சொன்னால் இல்லை என்றுதான் அவருடைய கருத்தின் அடிப்படையில் தெரிகிறது. ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு இருந்து பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை விதிக்கு உட்பட்டு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை கருதி நான்கு பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுக்கு அந்த அனுமதியை மறுப்பது வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள், பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது பிரதான எதிர்க்கட்சியுடைய கடமை. இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தோடைய எண்ணிக்கை 60 அதிகரித்து விட்டது. நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. சிகிச்சை பெறவுடைய எண்ணிக்கை 150 மேற்பட்டவர் இருக்கின்றார்கள். பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை, பார்வை இழப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை கூட மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள். வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை, மக்களுடைய பிரச்சனை அணுகவில்லை, எதிர்கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது. இன்றைக்கு நாடே பதறிப்போயிருக்கின்றது, நெஞ்சம் பதறுகிறது. இன்றைக்கு பல பேர் இறந்து குடும்பம் அனாதியாக நடுத்தரில் நிற்கின்றது, பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனையை கூட இந்த அவையிலே எடுத்து விவாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பாடுபட முடியும்? சபாநாயகர் நடுநிலையோடு நடக்கல, அவர் அரசியல் பேச முற்பட்டுட்டார். அவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வது வேதனை அளிக்கின்றது. ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டால் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இதற்கு அதுக்கு என்ன இருக்குது? மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை வேற, அந்த பிரச்சனை வேற. இதை இணைத்து பேசுவது சட்டப்பேரவைத் தலைவருக்கு அழகல்ல.
சட்டப்பேரத்தில் சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும். அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆசனம் அரசியல் பேசுவது முறையல்ல. அரசியல் பேசணும்னா அந்த சட்டப்பேரவைத் தலைவருடைய ராஜினாமா செய்துட்டு வந்து வெளியில் வந்து அரசியல் பேசலாம். ஆனால் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கும் பொழுது அரசியல் பேசுவது வருத்தம் அளிக்கிறது. நடுலையோடு ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் பதில் சொல்கிறேன், நல்லா எண்ணி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு ஜாதி அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்ல ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் 21/12/2020 என்று இதற்கு அரசாணையை நாங்கள் வெளியிட்டோம். அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதே ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள் அத்தனையும் தொடர்ந்தது. அதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய ஏ குலசேகரன் அவர்களை நாங்கள் நியமித்தோம். அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான அலுவலகங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு 6 மாதத்திற்குள் தமிழ்நாடு எங்கும் சென்று இந்த குழு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலம் நிர்ணயிக்கப்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை, காலாவதி ஆகிவிட்டது. ஆகவே இதையெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு இன்றைய சபாநாயகர் தெரிவிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், பணிகளை துவக்கியது அதிமுக அரசாங்கம். ஆனால் அதற்கு பிறந்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால 6 மாதத்துக்குள் முடிகின்ற போது அதை ஆறு மாத காலம் முடிகின்ற பொழுது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது தொடர்ந்திருக்கும். அதை நீடிப்பை செய்யாதது திமுக நடிக்கிறாங்க. இன்றைக்கு கூட என்ன சொல்றாங்க, மாநில அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லல, மத்தியில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும், அதுக்காகத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டாடுறாங்க. மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டு அனைத்து பூர்வாங்க பணிகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். இதை தட்டி கழிப்பதற்காக மக்களுடைய பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்துடுது. அங்கே வன்னியர் பெருமக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி, வாக்குகளை பெறுவதற்காக அவசர அவசரமாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டார். ஓட்டுகளை பெறுவது தான் கொண்டார ஒழிய இன்றைக்கு சமுதாய மக்கள் பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருடைய கோரிக்கை ஏற்று அவர் கொண்டு வரவில்லை. நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காகத்தான் இதையே கொண்டார். அதிமுக அப்படி அல்ல. ஏற்கனவே பல்வேறு ஜாதி அமைப்புகள் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, அதிமுக அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு உத்தரவு பிறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் முழுக்க முழுக்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.